அனைவருக்கும் வண வண வணக்கம். இன்றைய ஆட்டத்தை வழங்குவோர் எங்களுக்கே ஸ்பான்சர் இல்லை, பிறகு எதுக்கு இப்படி? ஆனாலும் எங்கள் பாக்கெட் மணியை போட்டு உங்களுக்காக நாங்கள் வழங்குவது யூசிசி உள்ளூர் கேரம் கோப்பை. சும்மா இப்போ நீங்கள் கேரம் போர்ட் காயின்ஸ்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுங்களை சுற்றி பசங்க நிற்பாங்களே அதே மாதிரி சேப்பு கயனை சுற்றி வெள்ளை கயனு கருப்பு கயனு அழகாக அடிக்கிறது. இந்த கேரம் போர்டு ஸ்பெஷலாக காட்டுறதுக்கு எடிட்டர் சேவ் பிளேட் பச்சை லைட்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இது ஸ்பெஷலான கேரம் போர்டு விளாட போகிற அந்த காலையில் யாரும் பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். அடைச்சை காலையில் வரும் பார்த்தா அட கண்ணுக்குட்டையெல்லாம் அனுப்புறது. அது சரி, கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாதுன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொன்னார்? டேய் டேய், இதை எப்படா திருவள்ளுவர் சொன்னார்? திட்டம் இங்கே வரைக்கும் கேட்குது. முதல்ல நீங்கள் ஒரு 10 குரல் சொல்லுங்கள், அப்புறம் திட்டுங்க சரியா? இப்போ நம்ம ஆட்டு நாயகங்களை பார்ப்போம். முதலாவது யார்? இவருதான் மிஸ்டர் கன்சாயித் மருதநாயகம். பா, கமலுக்கே அவமானம். என்னையா காத்தில் மாவாற்றியா போரை வேற தலைவிட்டு இருக்காரு. அடுத்து யாருப்பா? வாவ், ஹேண்ட்ஸம் மேன். இவர் தான் மிஸ்டர் காலித். மீசி இல்லாதவனுக்கு மீசையும் இருக்கா? ஒரே டென்ஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் பசங்கப்பா. அடுத்து யாருப்பா? அமைதியான மனிதர். இவர் தான் மிஸ்டர் அன்பு. அன்புன்றதான் ஆனதுன்னு சிம்பாலிக்காக சொல்கிறார் பார்த்தீங்களா. கடைசி அது யார்? யார் இவர்? பயிலந்து நடக்கிறாரு. ஆ, உருண்டை மிஸ்டர் சிதம்பரம், நீங்களா? இங்கே உருண்டை முக்கியல சிதம்பரம், காயின் தான் முக்கியம். சரி, இப்போ நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். டேய், தப்பான மியூசிக்கா? நம்ம மிஸ்டர் மருத ஸ்ட்ரைக்கர் அடித்து விட்ட சில்லற மாதிரி எல்லா காயினும் செதறி விட்டுறேன். அடுத்து அன்போட ஆட்டம் இவரை பண்ணுறாருன்னு பார்ப்போம். நல்லா ஏமிங் வச்சுட்டுருக்காரு. என்ன எடுத்தோட சேப்பு கணி ஏன் பண்ணுறாரு? எடுத்தோட மேட்சை முடிச்சு போடுவாரோ? அடிச்சிருவாரா? எங்கே போகிறார் அன்பு? மிஸ்டர் அன்பு, ஓ கத்தி விஜய் மாதிரி பண்ணுறீங்களா? அன்பு, காயின்ஸ்லாம் மேலே இருக்குப்பா, மேலே வந்து ஆடுங்க. சரி, இப்படி பண்ணால் அன்பு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடிச்சிடுவாரா? அடிச்சுட்டாருங்க. எடுத்தோன்னு ஒரு பாயிண்ட்டு. இப்போ சிதம்பரத்தோட ஆட்டம் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இவரை பார்த்தா எல்லா கையும் போட்டு தான் வீட்டுக்கு போகிற போல. ஆஹா, இன்னும் ஒரு அருமையான ஷாட் பார்த்தீங்களா? காயினை பாக்கில் போட சொன்னார், ஒரு ஸ்ட்ரைக்கரே பாக்கில் போட்டார். ஆயுஷ்மான் பவா. ஆட்டம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு, எல்லோரும் பல பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இட் இஸ் த கேரம் கன்வென்ஷன் ஆஃப் த கலர்ஃபுல் காயின்ஸ். அதாவது காயினை பாக்கில் அடிக்க சொன்னால் இவங்க போர்டு அவுட் அடிக்கிறீங்க. இறுதி காய்களுக்கு வந்துட்டோம். ஒரு வெள்ளை, ஒரு கருப்பு, ஒரு சிவப்பு. நம்ம காலித் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வெள்ளை காயினு உட்லன்ஸில் இருக்கிறதால பக்கத்தில் இருக்கிற கருப்பு நடிக்க பார்க்குறாரு. ஐ திங்க் ஹீஸ் ஃபாலோயிங் த ராஜமணி தந்திரம். நான் விரல் இல்லை, இல்லை இருவில் பிடித்தது மருமகன். என்ன தான் விரலை பிடிச்சாலும் அடித்தாதான்பா பாயிண்ட்டு. இந்த காக்காளி போகிறது. அடிச்சிடுவாரா? ஆஹா, அருமையான சாட்டுங்க. கருப்பு பாக்கெட்டில் போட்டார். அடுத்து சேப்பு கண்ணு ஏன் பண்ணிடுவாரா? ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருக்காரு. சேப்பு கண்ணு உள்ளே போயிடுச்சுக்கேன். வெள்ளை முக்கிய அம்பிகளே, சாரி சாரி காலித்தே, இந்த வெள்ளை காயினை போட்டால் தான் நம்ம காலித்து வின்னர் ஆவார். இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல அந்த தாத்தா விடும் போது எஃபெக்ட் இருக்கும்ல, அதே எஃபெக்ட்டுங்க. என்ன பண்ணுறாரு? எல்லோரும் அந்த காக்கா அந்த கடைசி வடியை பார்க்கும்ல அந்த தட்டில், அதே மாதிரி எல்லாரும் கடைசி பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது பொண்ணம்பளத்துக்கு டஃப் கொடுப்பேன் போல. இப்போ ஒரே அமைதி. அது பண்ணால் தான் வின்னர் வின்னர் பிரியாணி டின்னர் போட்டு வரா. அருமையான ஷாட்டுங்க. வெள்ளை காயினை பாக்கெட்டில் போட்டார் காலி கிறிஸ்த வின்னர். தம்பி அங்கிட்டு யாரில் எங்கிட்டு பாருங்கப்பா. இவனை பண்ணுறேன் என்னடா ஆச்சு? ஏதோ சொல்கிறேன், ஒரு 5 செகண்ட் கேட்டு போங்க. என்னடா ஆச்சு? அட கிறுக்கு பயலே, ஸ்ட்ரைக்கரை ஹாஃபில் வச்சு அடிச்சிருக்காயா? அதனால் இப்போ போட்ட வெள்ளை காயினும் கிடையாது, அதுக்கு முன்னாடி போட்ட சிவப்பு காயினும் கிடையாது, அதனால் நம்ம காலிக்கு வின்னரே கிடையாது. இதுக்கு மேலே இந்த மேட்சை பார்த்தோம் நமக்கு தான் ஹார்ட் வெடிச்சு போயிடும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா 100 லீவ் கொடுப்பாங்கன்னு ஸ்கிரிப்டில் போட்டிருக்கு. யோ, முதல்ல எனக்கு ஒரு 5 or 10 தாங்கயா? சரி, சைந்திட்டா காஸ்திட்டா தேங்கிட்டா, இப்போ நான் போயிட்டு வரட்டா? நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ பண்ணுற கமெண்ட்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நட்சத்திர கிரிக்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரி நாராசமாக இருக்குது.